மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட பர்த்டே வீடியோஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இந்த மூணு பார்ட்டுக்கும் நீங்கள் டெய்லி கமெண்ட்ஸ் நிறைய போட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ 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 தேங்க்யூ. அது ஓகே, பர்த்டேக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுறது ஓகே. அது என்ன பார்ட்டிக்கு ஆப்ரேஷன் பார்ட் 2? பார்ட்டிக்கு ஒரு கண் இல்லையே, ரெண்டு கண் இருக்குல்ல. ஸோ இது ரெண்டாவது கண்ணோட ஆப்ரேஷன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல, தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்ல. எங்க அப்பாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டல்ல போறது நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க ஏன் அன்னைக்கு வந்து போலன்னா, அன்னைக்கு வந்து ஃபெப் ஃபர்ஸ்ட் என்ன நாள், எல்லா ஸ்கூலும் திறந்த நாள். ஸோ நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம், அதனால தான் போல. நாங்கள் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோமே தவிர, எங்களோட மைண்ட் ஃபுல்லாக ஆப்ரேஷன் எப்படி போச்சு, கண்ணுக்கு இது பண்ணிட்டாங்களா, டைல்யூட் பண்ணிட்டாங்களா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களா, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இப்போ ஆப்ரேஷனில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆப்ரேஷன் போனீங்க, உடனே வந்துட்டீங்க, என்னாச்சு? ஒன்றுமே இல்லை, அவங்க நிலை எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கண்ணுக்கு மேலே லைட் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு கண்ணை தன்னில் திறந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே திறந்த மாதிரி கிளிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாரு. நான் இன்ஜெக்ஷன் போடாததுனால எங்க வலி வருமோன்னு பயந்துட்டே இருந்தேன், ஆனால் ஒன்றுமே வரல. நல்லா தண்ணி எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. செய்ய ஆரம்பிச்சுட்டேன், பாதி முடிஞ்சிச்சுங்கிறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. போனதில் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு இதுக்கு வித்தியாசம் எப்படி இருந்துச்சு? இன்ஜெக்ஷன் போட்டது அப்புறம் நைட் எல்லாம் பெயின் இருந்துச்சுல? ஆமாம், இப்போ பெயின் தெரியல. இனிமேல் இப்போ இருந்த டிராஸ் போட ஆரம்பிச்சிருந்துமா. நான் சரி பிளாஸ்டர் போடலையான்னு கேட்டேன், இல்லை இன்ஜெக்ஷன் போட்டால் தான் பிளாஸ்டர் போடணும், இன்ஜெக்ஷன் போட நானும் இது பண்ணி பண்ணதுனால அது பிளாஸ்டர் தேவையில்லை, டைரெக்டாக பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. டாக்டர் அண்ணா எப்படி பார்த்துக்கிட்டாரு? டாக்டர் அண்ணா எப்படி பார்த்துக்கிட்டாரு? சூப்பராக பார்த்துக்கிட்டார். மிச்சு மிச்சு சொல்லி 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 முடிச்சுட்டேமா, ஆரம்பிச்சிட்டேமா, இன்னும் கொஞ்சமாக, இன்னும் ஒரு நிமிஷமா, இன்னும் ரெண்டு நிமிஷமா அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் லென்ஸ் வைக்க போகிறேம்மா, தெரியுமா இருங்க, முடிஞ்சு வச்சு, சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அப்போ வலி தெரியல. இந்த இதில் இன்ஜெக்ஷன் வேண்டாங்கும் போது வலிக்குமோ இன்னும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், நான் சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அழகாக பண்ணிட்டேன். சூப்பர், அப்போ எல்லாம் தெளிவு இல்லையா? ஓகே, சொல்லுங்க. அம்மா, அக்கா, நம்ம பாட்டிக்கு ஃபஸ்ட்டு கண் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து கண்ணில் பெரிய இப்படி ஏதோ போட்டிருந்தாங்க, ஏதோ கட்டெல்லாம் போட்டுட்ருந்தாங்க, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, ஏன் இந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும் போடல? அது என்ன வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும் போது எங்கள் பாட்டிக்கு வந்து ரொம்ப பயந்துட்டாங்க ஓகே. ஸோ அதனால் வந்து கண்ணில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அது இன்ஜெக்ஷன் போட்டால் சம்திங் லைக் மறுத்து போயிடும், அந்த இடம் நம்ப ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவ்வளோ பெரிய கட்டு, அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அவ்வளோ பெரிய கட்டு போடணும் போல. பட் செகண்ட் டைம் என் பாட்டிக்கே தைரியம் இருந்துச்சு, என்னடா நீங்க இன்ஜெக்ஷன் போடுறது, நான் இவ்வளோ பெரிய கண்ணு பிளாஸ்டிக் பால் வச்சுக்கிறது, இன்ஜெக்ஷன் போடாமலே பாருங்க அப்படின்னு. அன்னைக்கியாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, அடுத்த நாள் பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டாங்க போல. வீட்டுக்கு வந்து எங்க அப்பா சொல்றாரு, உள்ள போனாங்க மின்னல் வேகத்துல வெளில வந்துட்டாங்க. ஸோ இதை எங்களோட தாத்தா ரொமான்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, அதை போய் பாருங்க. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க? அவடியோடோ ஹாப்பி, நைஸ் ஆஃப் யூ. இன்றைக்கி வந்து ரைட் ஐ செகண்டு கேட்ராக்ட் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டாக்டர் வந்துருக்கோம், டாக்டர் விஜய். எனக்கு ஃபஸ்ட்டு கண் முடிஞ்ச உடனே எல்லோரும் எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுங்க, அதனால் என்னுடைய இன்றைக்கி செகண்ட் கண் பண்ணும்போது எந்த வித பிரச்சனை நல்லபடியாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். சூப்பர்மா, ஃபோர் செவன் எயிட் த்ரீ டூ. எக்ஸலன்ட்மா.
2 4 8 2 4. ஓகேம்மா, இப்போ படியும்மா. 2 4 0 7. ஓகே. உங்க பார்வை வந்து 10 வயசு. நம்ம தாத்தா வந்து பாட்டிய ரொம்ப ரொமான்டிக்கா கியூட்டா கூட்டிட்டு போனார்ல ஐ செக்அப்க்கு. நம்ம தாத்தா பாட்டியோட லவ் ஸ்டோரியே வந்து ஒரு பயங்கரமான காதல் காவியம் மாதிரி. எனிவேஸ் இப்ப நம்ம வீடியோ ஒரு சீரியஸ் பார்ட்டுக்கு வரலாம். கேட்ராக்னா என்ன, கேட்ராக் வந்து கேட்ராக்ட் எதனால ஃபார்ம் ஆகுது கண்ணுல, அதோட எக்ஸ்பிளேஷனா நான் கொடுக்கறதோட என்னோட பெட்டரா சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா டாக்டர் விஜய் அங்கிள் கொடுத்திருப்பாரு, போய் பாருங்க. போடாம வெறும் டாபிக்கல் டிராப்ஸ்லயே போட்டு அம்மாவுக்கு பண்ணிட்டோம். அம்மா முகமே ஒரு ஹாப்பி, ஒரு பிறந்த குழந்தைய கையில வாங்கும்போது எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஹாப்பினஸ் அந்த முகத்துல இன்னைக்கு இருக்கு. சோ அம்மா பயம் ஏதாவது இருக்காமா கேட்டரக்ட் சர்ஜரிய பத்தி? பயமே இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் வலியினால பயந்தேன் அவ்வளவுதான். அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிருச்சுங்களாமா? இட்லி சாப்பிட டைம் கூட கிடையாது, போயிட்டீங்க தண்ணி குடிச்ச மாதிரி வந்துட்டீங்க டக்குன்னு. சோ ஜாலியா இருக்கு. இப்போ பார்வை எப்படிமா இருக்கு? ஓகே. சோ அதனால கேட்டரக்ட் பண்ண அம்மா பயந்த மாதிரி யாரும் பயப்படாதீங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். தயவு செய்து விஷன் கம்மியா இருந்தா ஐ டாக்டரை பார்த்து சர்ஜரி பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்ல கேட்ராக்டா இருந்ததுன்னா 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு 10 வயசுல உங்க பார்வை எப்படி இருந்ததோ அந்த பார்வை உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஸோ அதுதான் அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. 10 வயசுல அவங்க என்ன பார்வை பார்த்தாங்களோ அந்த பார்வை இப்போ அம்மாவுக்கு இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ஆபரேஷன் ஆனதை பத்தி எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய அஸ்தங்கரும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் மணிமேகலை அம்மாக்கு 2வது கண் ஆபரேட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்காங்க. ஷி இஸ் டூயிங் வெரி வெல். டிராப்ஸ் போட்டே பண்ணியாச்சு, இன்னைக்கு டாபிக்கலே பண்ணிட்டோம். அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கேட்ராக்ட்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்னைக்கு கேட்ராக்ட்னா பேசிக்கா லென்ஸ் நம்ம எல்லாருக்குமே நார்மலா இருக்கு. லைட் வந்து நம்ம கார்னியா கருவழியா கருவழிய வழியா போய் லென்ஸ் வழியா போய் பின்னாடி ரெட்டினல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. பட் கேட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் நார்மல் லென்ஸ் வந்து கிளவுடி ஆயிடுது. கிளவுடினா அது கொஞ்சம் ஒயிட் ஒபேக் ஆயிடுது, கிரேஷ் ஆயிடுது. இதனால பார்வை பாதிக்கப்படுது. யூஸ்வலா இது ஒரு ஏஜ் ரிலேட்டட் சேஞ்ச். இது வந்து எல்லாருக்குமே வரதான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய சர்ஜரிஸ் வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்து கேட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா பிளேட்லெஸ் கேட்ராக்ட் சர்ஜரி, பிளேட்லெஸ் ஃபெம்டோசெகண்ட் கேட்ராக்ட் சர்ஜரி, கத்தியே இல்லாத கேட்ராக்ட் சர்ஜரி இதெல்லாம் வந்தாச்சு. ஸோ இதனால என்னன்னா உங்களுக்கு இப்போ இன்ஜெக்ஷனும் அவ்வளோ தேவைப்படாது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் ஒரு சர்ஜரி வந்து 10 நிமிஷம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட் இந்த ஹாஸ்பிட்டல் மீன மாதிரி நீங்கள் கட்ட போட்டு ஃபுல் டே வெயிட் பண்ண வேண்டியதில்லை. போனோமா சர்ஜரி இப்போ பண்ணோமா வந்தோமான்னு இருந்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன். இட் இஸ் அ வெரி சிம்பிள் சர்ஜரி. அண்ட் நீங்கள்லாம் தைரியமாக போய் உங்க வீட்டில் பெரியவர்கள் அம்மா அப்பா முதியோர்கள் பாட்டி தாத்தா கேட்ராக்ட் வந்தால் டெஃபினட்டாக போய் நீங்க ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இந்த சர்ஜரியை பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து கணேஷ் அங்கிள் வந்து எனக்கு சின்ன போதுலேருந்தே தெரியும். அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர், அப்பாவுடைய க்ளோஸ் அசோசியேட். அண்ட் இன்னைக்கு வந்து மணிமேகலை அம்மாவுக்கு ஆபரேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. அண்ட் நான் எப்பவுமே ஒரு சொல்ற முக்கியமான விஷயம், தானத்தில் சிறந்தது கண்தானம். கண்தானம் செய்யுங்கள், இதனால இந்த உலகத்தை ஒருத்தர் நல்லா பார்க்கட்டும். நைஸ். டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு டாக்டரை பார்க்கும்போது அவர் நம்பிக்கை ஏற்படணும்னாக்கா அந்த டாக்டர்கிட்ட நம்ம முதல்ல போகும்போதே நமக்கு அந்த சந்தோஷம் வரணும், நம்பிக்கை வரணும், திருப்தி வரணும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் தான் ஒரு ஆப்ரேஷனுக்கு, 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான். டக்கு டக்குன்னு பிளேட்லெஸ்ஸு சூப்பராக பண்ணுறாரு. இப்போ அவரை பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு இதுவும் எப்படி கிடைக்குதுன்னா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடைய புள்ள. ஒரு நான் மக்கள் கலைஞரோட எத்தனையோ ஆண்டுகள் கூட இருந்தேன். இவர் எனக்கு 3 வயசு 2 வயசுலேருந்து தூக்கி வச்சிருந்தேன் தோளில். அவ்வளோ எனக்கு அந்த காலத்துக்கும் பழக்கம். அந்த மக்கள் கலைஞர் இருந்த நல்ல எண்ணங்கள், அவர் எப்படியெல்லாம் தர்மம் செஞ்சார், அவர் எவ்வளோ பேருக்கு
கண்தானம், கண்ணுக்கு உண்டான உதவிகள்லாம் எவ்வளோ செஞ்சார், மெர்சிகோம்ல எவ்வளோ பண்ணார் அப்படிங்கிறதுல தான் அவர் பிள்ளை, அவருக்கு அப்பாவுக்கு தப்பாமல் அவர் பிள்ளை நல்ல சேவையை செய்துட்டுருக்காரு. ரொம்ப அருமையாக செய்கிறார், ரொம்ப சந்தோஷமாக செய்கிறார், ரொம்ப எனக்கு திருப்தி, ரொம்ப சந்தோஷம். நானும் போன வருஷம் நானும் ரெண்டு கண்ணும் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன், இப்போ வைஃபுக்கும் பண்ணியாச்சு. என்னுடைய சம்மந்தி சம்மந்தியம்மா ரெண்டு பேருமே கண்ணுக்கு இவர் தான் ஆப்ரேட் பண்ணார். எல்லோரும் அவங்களுக்கு பண்ணி ரெண்டு நாலு வருஷம் ஆச்சு, எல்லோரும் சௌரியமாக இருக்கும், எந்த கண்ணில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்மளை நல்லா கவனிச்சுக்கிற பொறுப்பு நம்மளோட பொறுப்பு, நம்ம கரெக்டாக கண்ணை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். அருமையான டாக்டர், நல்ல ட்ரீட்மெண்ட், சந்தோஷமாக பண்ணிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ. நிலத்திலே எல்லாம் குளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது. அக்கா, டாக்டர் விஜய் அங்கிள் மட்டும் இல்ல, வில்சன் அங்கிளும் எல்லாமே செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருல்ல? ஆமாமா, கரெக்ட் தான். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அவங்க எல்லாம் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து கேட்ராக்ட்ங்கிறது சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நாங்களே அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். என்னன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன், அது வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே போய் ப்ரொசீஜரை பார்த்தப்புறம் தான், ஓ இவ்வளோதான் கேட்ராக்டா, இட்ஸ் நத்திங். இது என்னென்னா வந்து எப்படி சொல்கிறது, என் பாட்டிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, டே நம்ம படம் பார்க்கறதெல்லாம் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதுடா, நம்ம பண்ணுன்னு போகிறடா கண்ணுக்கு, ஏதோ ஆயிடுச்சுடா என் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்க கண்ணில் வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அதுதான் இந்த சர்ஜரியில வந்து அந்த கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறத இப்படி தட்டி விட்டு ஒரு நியூ லென்ஸ் வச்சிருவாங்க. ஸோ கேட்ராக்ட் இஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு சப்போஸ் கேட்ராக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்காதிங்க, நீங்க உடனே போய் அந்த கேட்ராக்ட் பண்ணிருங்க. அண்ட் எனிவேஸ் இந்த வீடியோட பெஸ்ட் பார்ட் எது தெரியுமா, என்னோட பர்சனல் ஃபேவரட் எது தெரியுமா, பாட்டியும் தாத்தாவும் ஸ்லோ மோஷன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது எடிட்டர் ராஜ்கமல் ஒரு அழகான பாட்டு போட்டிருப்பாருல்ல, வாவ் ஃபேவரட் பார்ட். எனிவேஸ் கேட்ராக்ட் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டது. அண்ட் என்னோட பாட்டி வந்து எப்படி இருக்காங்கன்னு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தாங்கல்ல? ஆமா, எல்லாருமே நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தாங்க, பாட்டி எப்படி இருக்காங்க ராகா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா, பாட்டி எப்படி இருக்காங்க, ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. கண்ணு ஏதாவது வலிக்குதா, அந்த மாதிரி எல்லாருமே கேட்டே இருந்தீங்க. இப்போ நல்லாதான் இருக்காங்கன்னு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. She is awesome. Thank you for all your blessing and wishes. உங்களோட blessing wishes எல்லாம் தான் அவங்களுக்கு கேட்ராக்ட் சரியானப்புறம், ஐ மீன் அவங்க கண்ணு வந்து சரியானப்புறம் நான் அவங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தேன், இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எனிவேஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ பார்க்கணும்னா கீப் வாட்சிங் ராஜ்கமல் லத்தாராவ் பை யுவர் சைட். அண்டில் தென், பை ஃப்ரம் லாரா அண்ட் ராகா.